வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து கிடச்சிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 15,800 to 50,000 வரைக்கும் பேசிக் மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸுமே இருக்கும். முக்கியமாக இந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. எந்த கம்யூனிட்டியுமே அப்ளை பண்ண ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இது பியூர்லி பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதில் நீங்கள் சைன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை கணவர் அல்லது பாதுகாவலரோட பெயர், உங்களுடைய ஜெண்டர் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், கல்வி தகுதி, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்கிற டீட்டெயில்ஸ், அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அடுத்து உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்து, ஏஜ், உங்களுடைய கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், மதம் பற்றின டீட்டெயில்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், ரெனுவல் பண்ண வேண்டிய டேட் எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் அரசு பணியில் சேர்கிறதுக்கு முன்னுரிமை இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோன்னு டிக் பண்ணிடுங்க. ஆம்னு நீங்கள் டிக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன பேசிஸில் அப்படிங்கிற ரீசன் வந்து நீங்கள் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணிடுங்க. அதாவது உங்களுடைய டிசி, எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இருப்பிட சான்றிதழ். இருப்பிட சான்றிதழுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோ இல்லை வோட்டர் ஐடியோ அல்லது ரேஷன் கார்டோ அல்லது வீட்டு வரி ரசீது, இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கேட்டிருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும். அதோடு பார்த்தீங்கன்னா 10x4 inches போஸ்டல் கவரில் 30 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டி அதில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதையுமே அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே டிக்ளரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிளேஸ் டேட் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டஸ்டேஷன் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோத்தகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியம், நீலகிரி மாவட்டம் அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் நேர்லேயோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ சென்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே அட்டஸ்டேஷன் வாங்கினதாக இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நீலகிரி மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து உங்களுக்கு நைட் வாட்ச்மேன் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் நவம்பர் 26ஆம் தேதி ஈவினிங் 5:30 வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,800 to 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2023 அந்த டேட் படி 18 வயது நிறைந்திருக்கணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு எஸ்சி கேட்டகரியே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 37 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோன்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் விருப்பப்பட்டு அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டு நவம்பர் 26ஆம் தேதி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேஸிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூக்கான கால் லெட்டர் சென்ட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்டல் கவர் வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மறக்காமல் அதையுமே நீங்கள் சேர்த்து அனுப்பிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த அறிவிப்பு தெரிய வரட்டும். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.